நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் செம்பருத்தி செடியின் பயன்களை பற்றி பார்ப்போம். செம்பருத்தி செடியின் இலை, பூ, காய் அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்தது. செம்பருத்தி இதழ்களை 10 இதழ்களை நீரில் கொதியிட்டு குடிநீராக குடிக்கும் பொழுது இதய பிரச்சனையிலிருந்து நம்மை முற்றிலும் காத்து கொள்ளலாம். செம்பருத்தி தலை கூந்தலுக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. செம்பருத்தி பூவிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை நாம் பயன்படுத்தும் பொழுது முடி கருகருவென்று வளர்வதுடன் நீளமாகவும் கருமையாகவும் நரைமுடியும் மறைந்து போகும். செம்பருத்தி பூவை அழகுக்காக மட்டும் வீட்டில் வளர்க்காமல் அதில் உள்ள அதிக மூலிகை குணத்தை, மருத்துவ குணத்தை மக்கள் உணர்ந்து நித்தம் ஒரு செடி வீட்டில் வைத்து வளர்த்து வந்தால் சில நோய்களுக்கு செம்பருத்தி பூவை நாம் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தி கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள் செம்பருத்தி பூவை கொதிநீரிட்டு காலை மாலை குடித்து வரும் பொழுது சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படும் எரிச்சல் முற்றிலும் குணமடையும். செம்பருத்தி பூ இதய நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மாமருந்து. இதய இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. செம்பருத்தி பூ இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் செம்பருத்தி பூவை அதன் இலைகளையும் பூவையும் சேர்த்து அரைத்து தலையில் ஊற வைத்து குளிக்கும் பொழுது உடல் சூட்டை தணிக்கிறது, தேகத்தை அழகு பெறச் செய்கிறது. செம்பருத்தி பூவை 10 செம்பருத்தி பூவை சுத்தம் செய்து 2 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து அது 1 டம்ளராக சுண்டுமறி சூடு கொதிக்க வைத்து டீயாக குடித்தால் பலன் அற்புதம்.